எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்று நல்ல ஒரு பயனுள்ளதாக சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, அதிகமான வந்து எலும்பு தேய்மானம், முடக்குவாதம், பக்கவாதம், பரிசுத்தவாதம், கை கால் குடைச்சல், உடம்பு ரீதியான அசதி, இதுக்கெல்லாம் எளிய முறையில் ஒரு சிறப்பான மூலிகைகளை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம அன்றாட அதிகமாக புளிப்பு வந்து புளி சேர்த்தாலே மூட்டு வலி, முழங்கால் வலியெல்லாம் அதிகமாக தேரும். அதனால் புளிப்பு தன்மை வந்து அதிகமாக புளி வந்து சேர்க்குற கம்மி பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கால் வலி, கை கால் வலி இதெல்லாம் வந்து சீக்கிரம் குணமாயிடும். அதுபோல் ரொம்ப மூட்டு வலி உள்ளவங்களுக்கு, முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு ரொம்ப கால் வலி, ஒரு காய்கள் வலி, ரெண்டு காலுமே ஒரே குடைச்சலாக இருக்குது. உங்களுக்கு இயற்கை முறையில் வந்து கொல்லிமலையில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மலைவாசிகளை வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது மடவாட்டு கால் கிழங்கு என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய கிழங்கு இது வந்து மடவாட்டு கால் கிழங்கு. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடியது அந்த கொல்லிமலையில் சிறப்பு, அது ஃபேமஸ்ஸு. எல்லாருமே அங்கே போன அந்த மடவாட்டு கால் கிழங்கு சூப்பு குடிச்சிருப்பீங்க. ஆனாலும் இப்போ எல்லா இடத்துலையும் இது பொதுவாக கிடைக்கிறது. அதை பற்றி காமிக்கிறேன், பார்த்துங்க. அப்படியே ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும், பார்ப்பதற்கு மடவாட்டு கால் கிழங்கு என்று பெயர். இந்த மடவாட்டு கால் கிழங்கை வந்து உடச்சிக்கன்னா உள்ள வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டா வந்து பத்தியமும் கிடையாது, பக்க விளைவு எதுவும் கிடையாது. இது வந்து லேசாக தோலை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், கையிலே சீவிக்கலாம். கத்தியில் வச்சு நல்லா சீவிட்டு இதோட வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வந்து சாதாரண சூப்பு என்ன சூப்பு வைப்பீங்களா, வெஜிடேரியனா வெஜிடேரியன், ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்புனா, இது மாதிரி அவங்க ஏத்தாப்பில் என்ன சூப்பு வைப்பீங்களோ அந்த மாதிரி சூப்பு, அதே டைப்பில் இந்த மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கொதிக்க வச்சு சூப்பு மாதிரி, இதை வாழைத்தண்டு மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டு சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா டெய்லி காலைல வெறுவயத்துலையோ இல்லை மதியம் சாப்பிட்ட பிறகு இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். இது சூப்பு மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா உடனே உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு கொடுக்கும், உடம்புக்கு நல்ல உற்சாகம் கொடுக்கும், நல்ல வாதத்தை சரி செய்யக்கூடியது, ஈஸியாக கிடைக்கக்கூடியது, நல்ல ஒரு மூட்டு வலிக்கு நல்ல ஒரு நல்ல பயனுள்ள கிழங்கு இது. இது எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப நன்றி.